ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.11. கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வித் இட் சைட்ஸ் ஈக்குவல் டு 7/4 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸ்கேலர் ஃபேக்டர் 7/4 கிரேட்டர் தென் 1. ஓகேயா? ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராம் எப்படி வரைங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. டினாமினேட்டர் சின்னதாக இருந்தா, டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த பி டேஷ் ஆர் டேஷ் வந்து வெளியே இருக்கும். ஓகேயா? நீங்கள் இதை வந்து பி டேஷ் கியூ ஆர் டேஷ், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, அது பிஆர். பி கியூ ஆருங்கிற ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கு வெளியே தான் பி டேஷ் ஆர் டேஷ் வரும். எப்போ டினாமினேட்டர் சின்னதாக இருந்தால், ஓகே, ஸ்மால் ஸ்மாலாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் தான் பி டேஷ் ஆர் டேஷ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபேக்ட் டயக்ராம் நம்ம என்ன செய்யலாம், ட்ரா பண்ணலாம். பிக்யூஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேயா? இதுக்கு அளவுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. பிக்யூஆர் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு கியூ கியூவில் இருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சி இப்படி வரைஞ்சிக்கோங்க. கியூலேருந்து கியூஎக்ஸ் கியூஎக்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், 7/4 தானே, 7 தான் பெருசு. அதிகமாக எது இருக்குதோ அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 7 ஆர்க் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி 7 ஆர்க் என்ன செஞ்சுக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் என்ன செய்யுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 அதை என்ன செஞ்சுக்கலாம், Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7 அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், டினாமினேட்டர் என்ன இருக்குது, டினாமினேட்டர் 4. நீங்கள் எல்லாமே பென்சிலில் தான் பண்ணணும், மேலெலாம் அடிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை சொல்கிறேன். டினாமினேட்டர் என்ன இருக்குது, 4. அப்போ இந்த கியூ 4 இருக்குல்லையே, அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். ஓகேயா? சரி, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பி டேஷும் வேணும், ஆர் டேஷும் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இனிமே தான் நம்ம கவனமாக செய்யணும். என்ன பண்ணணும், இந்த மாதிரி வி வின்னு வர்ற இடத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த கியூ 4 கரெக்டாக இந்த பாயிண்ட், புரியுதா, இந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் என்ன செய்யணும், அப்படியே வரையணும். வரைஞ்சாச்சா? அந்த அளவு மாறாமல் இந்த 7 கியூ 7ல என்ன செய்யணும், அதே மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சா? 4ல வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, அப்புறம் 7ல வச்சு ஒரு ஆர்க். சிலருக்கு ஃபஸ்ட்டு 7ல எடுத்துருவாங்க, எங்கே வி இருக்குதோ அங்கே ஃபஸ்ட்டு எடுத்துடணும். சரி, அப்புறம் இதை மெஷர் பண்ணணும். எதை, இந்த ஆங்கிளை, இதுக்கும் இதுக்கும் மெஷர் பண்ணுங்க. புரியுதா? அதை எங்கே வைக்கணும், இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சோம் இல்லையா, கியூ 6க்கும் கியூ 7க்கும் இடையில இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சு ஒரு இன்னொரு ஆர்க் என்ன செய்யணும், கட் பண்ணணும். ஓகே, தெளிவாக புரிஞ்சிச்சா? இனிமே என்ன பண்ணணும், இந்த
Q7 point yum inda point yum vechi correct ah point vechi oru line draw panniyaachu okay ya sir inume enna pananum inda PQR igra triangle la oru arc eduthu cut pannikkom அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு ஆர்க் எடுத்து கட் பண்ணுங்க அப்புறம் இது என்ன செய்யுங்க மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டு அதை இங்க இருந்து இங்க என்ன செய்யுங்க கட் பண்ணுங்க இந்த இடமும் இந்த இடமும் இந்த ரெண்டு ஆர்க்கு கட் பண்ண இடம் இருக்கு இல்லையா அது ரெண்டும் சேர்த்துக்கோங்க அந்த பாயிண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு கவனமா என்ன செய்யுங்க டிரா பண்ணுங்க சரி ஓகேயா இப்போ இதுதான் இது கொஞ்சம் லெட்டரில் போயிருக்கு அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கீழே வரைஞ்சிக்கோங்க நான் ஸ்கெட்சில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன் இது பி டேஷ் இந்த இடம் என்னது ஆர் டேஷ் ஓகே இப்போ பிக்யூஆர் வந்து சிமிலர் டு நமக்கு பி டேஷ் கியூ ஆர் டேஷ் பிக்யூஆர் வந்து பி டேஷ் கியூ ஆர் டேஷ்க்கு நமக்கு எப்படி இருக்குது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது நிச்சயமாக இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல வந்ததுனால ஒரி பண்ணாதீங்க நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தேங்க்யூ